கன்னியாட்டின் சிறப்பை பற்றி கேட்கலாமா? கன்னியாடு விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் அதிகமாக வளர்க்கப்பட்டு வருதுங்க. இது பார்க்க கருப்பு கலர்லையும் முகத்துலையும் காதுகள்லையும் வெள்ளை இல்லைன்னா பழுப்பு நிற கோடுகளோடு இருக்கும். அதோட அடிவயிறு, தொடைப்பகுதி, வால் பகுதி மற்றும் கால்களில் வெள்ளை இல்லைன்னா பழுப்பு நிறமாக இருக்குங்க. ஆடுக வெள்ளை நிற கோடுகளாக இருந்துச்சுன்னா அதை பால் கண்ணி அப்படின்னும், பழுப்பு நிறமாக இருந்துச்சுன்னா அதை செங்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடுக உயரமாகவும் திடகாத்திரமாகவும் ஒரே நிறத்தோடு இருக்கிறதால கூட்டமாக நடக்கிறப்ப ஒரு இராணுவ அணிவகுப்பு போல் நம்ம கண்களை கவரும். கன்னி ஆடுக மற்ற நாட்டு ஆடுகளை விட அதிகமான அளவில் 2 குட்டி 3 குட்டின்னு இனக்கூடியதுங்க. பெட்டை ஆடுகள் 27 கிலோவும் கெடா 30 கிலோ எடை வரைக்கும் வளரும் தன்மை கொண்டதுங்க. கன்னியாடு கரிசல் மண் குன்றுகள் அதிகம் இருக்கிற பகுதிகளில் வளர்க்கலாம்.